1999 ஆண்டு சிட்லப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் எல்லாம் லேஅவுட் ஆனதற்கு பிறகு விவசாய நிலங்கள் இல்லாத காரணத்தினாலே வாசனத்திற்கு நீர் தேவைப்படாத காரணத்தினாலே அன்றைக்கு இந்த ஏரியிலே குடிசை மாற்று வாரிய அதிகாரிகளால் பார்வையிடப்பட்டு குடிசை மாற்று வீடுகளை அமைப்பதற்காக திட்டமிடப்பட்டது. அன்றைக்கு இந்த பகுதியில் இருந்த நலசங்கங்கள் உதவியோடு ஏரியில் இது போன்ற குடியிருப்புகளை அமைக்கக்கூடாது என்று தடுத்து நிறுத்தப்பட்டது. 2001 மாமிகு அம்மா அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்ததற்கு பிறகு கிராம தன்னிறைவு திட்டத்தின் மூலமாக இங்கே இருக்கக்கூடிய மக்களின் பங்களிப்போடு 40 லட்சம் ரூபாய்க்கு இங்கே இருக்கக்கூடிய 3 பக்க கரைகள் சீரமைக்கப்பட்டது. அதற்கு பிறகு மக்களுடைய கோரிக்கையை ஏற்று அன்றைய முதலமைச்சராக இருந்த கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு அருமையண்ணன் எடப்பாடியார் அவர்கள் 25 கோடி ரூபாயை இந்த ஏரியை மேம்படுத்த வேண்டும் என்கிற உன்னத நோக்கத்தோடு அன்றைக்கு அழைத்தார்கள். பணிகள் தொடங்கப்பட்டு 2 ஆண்டுகளாக வேகமாக பணி நடைபெற்றது. ஆனால் விடியா திமுக ஆட்சி ஏற்பட்டதற்கு பிறகு இந்த பணிகள் எல்லாம் நிறுத்தப்பட்டன. மக்கள் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றதற்கு அதற்கு பிறகு பணிகள் துவக்கப்பட்டு இன்றைக்கு நத்தை வேகத்தோடு நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த பணி மிக விரைவில் நிறைவடைய வேண்டும், இதனை பயன்படுத்த வேண்டும் என்கின்ற ஆர்வத்துடன் இருக்கிறார்கள். குறையாக இருக்கக்கூடிய இந்த பணி நடைபெற்றிருந்தாலும் கூட இன்றைக்கு பெருவாரியான பொதுமக்கள் இதனை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த அரசு அதை பற்றியெல்லாம் கவலைப்படவில்லை. தொடர்ந்து இந்த பணியிலே அவர்கள் வேகம் காட்டவில்லை. மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவருடைய ஆட்சி காலத்தில் திட்டமிடப்பட்ட பூங்கா வசதிகள், வடக்கு பகுதி கரையை சீரமைப்பது போன்ற மிக முக்கியமான பணிகள் இன்றைக்கு நடைபெறப்போவதில்லை என்கின்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இதனால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மிகுந்த வருத்தத்திற்கு ஆளாகியிருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த ஏரி சீரமைப்பதன் மூலமாக 50,000 குடியிருப்புகள் இன்றைக்கு நிலத்தடி நீர் பேணி பாதுகாக்கப்பட்ட காரணத்தினாலே குடிநீர் பிரச்சனை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கிறது. இங்கே நிலத்தடி நீர் உயர்ந்திருக்கிறது. அத்தனை பெருமைகளும் மாண்புமிகு அருமையண்ணன் எடப்பாடியார் அவர்களையே சாரும். நான் வலியுறுத்துவதெல்லாம் இந்த ஆட்சி இந்த பணியை மிக விரைவிலே முடிக்க வேண்டும். விடுபட்டு போன அத்தனை பணிகளையும் அவர்கள் நடத்தி முடிக்க வேண்டும். அரை குறையாக இந்த பணியினை அவர்கள் விட்டு செல்லக்கூடாது என்பது தான் எங்களுடைய கோரிக்கை. அவர்கள் இந்த பணியெல்லாம் செய்யவில்லை என்று சொன்னால் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய அனுமதியோடு மிகப்பெரிய அளவில் உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்படும் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். சார், ஒதுக்கப்பட்ட 25 கோடி ரூபாய் முழுமையாக பயன்படுத்தி செலவு பண்ணி வேலை நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படி நாங்கள் நினைக்கவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு பூங்கா பணிகள் நடைபெறப்போவதில்லை என்கிறார்கள். வடக்கு பகுதியிலே இருக்கக்கூடிய கரை சீரமைக்கப் போவதில்லை என்கிறார்கள். சம்பந்தப்பட்ட பொதுப்பணித்துறை அதிகாரிகள் எங்களிடத்தில் சொல்வதெல்லாம் இந்த பணியெல்லாம் நிறுத்தப்பட்டு விட்டது, அரைகுறையாக பணிகளை முடிக்க எங்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது, எனவே எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று அவர்களுடைய கையாளாகாதனத்தை வெளிப்படையாகவே எங்களிடத்தில் எடுத்து சொல்கிறார்கள். எனவே இந்த அரசு உடனடியாக மக்களுடைய நலனை அக்கறை எடுத்துக்கொண்டு
இந்த பணியினை முழுமையாக செய்து முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். சார், என்ன மாதிரி புகார் சொல்கிறாங்க சார்? நேரில் வந்து பார்வையிட்டிருக்கீங்களா? என்ன மாதிரி புகார் சொல்கிறாங்க? இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எங்களிடத்தில் சொல்லக்கூடிய புகார்கள் எல்லாம் அண்ணன் எடப்பாடியாருடைய ஆட்சி காலத்தில் இங்கே லைட்டிங் வசதி ஏற்படுத்தப்பட இருந்தது, பூங்காக்கள் உருவாக்கப்பட இருந்தது, நான்கு பக்க கரைகளும் சீரமைக்கப்படவிருந்தது, இங்கே நடைப்பயிற்சி மேற்கொள்ளக்கூடியவர்கள் ஒரு சுற்று வந்தால் 4 கிலோமீட்டர் அவர்கள் நடந்ததாக ஒரு நிலைமை இருந்தது. ஆனால் இன்றைக்கு இந்த ஏரியை சுற்றி வரக்கூடிய வாய்ப்பு அறவே அற்றுப்போய்விட்டது. ஏனென்று சொன்னால் வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய கரை இன்றைக்கு சீரமைக்கப்படப் போவதில்லை. இப்படி பல்வேறு குறைபாடுகளோடு இந்த பணி இன்றைக்கு நத்தை வேகத்தோடு நகர்ந்து கொண்டிருக்கிறது. சார், என்ன காரணம் நினைக்கிறீங்க சார்? எடப்பாடியார் கொண்டு வந்த திட்டங்களை இவங்க கைவிடுறதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? பரவலாக நீங்கள் பார்ப்பீர்களேயானால் மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள், அண்ணன் எடப்பாடியாருடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் என்றால் எல்லாம் இன்றைக்கு கிடைப்பிலை போடப்பட்டிருக்கிறது. பணிகள் மேற்கொள்ளப்படக்கூடிய ஒரு சில திட்டங்கள் கூட இன்றைக்கு ஆமை வேகத்திலே தான் நகர்ந்து கொண்டிருக்கின்றன. மிகப்பெரிய உதாரணமாக நான் சொல்ல இந்த நேரத்தில் விரும்புவது இன்றைக்கு அம்மா உணவகங்கள். தாம்பரத்தில் இருக்கக்கூடிய அம்மா உணவகங்கள் இன்றைக்கு முடக்கப்பட்டு விட்டது. செம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மா உணவகங்கள் இன்றைக்கு அங்கே இருக்கக்கூடிய இட்லி தயாரிக்கக்கூடிய இயந்திரங்கள் பழுதாகிவிட்டது. அங்கே இட்லியே போடப்படுவதில்லை. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பல்வேறு திட்டங்கள் முடக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையிலேத்தான் இன்றைக்கு சிட்லப்பாக்கம் ஏரியுடைய பணி கூட கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கு அண்ணன் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்கின்ற காரணத்தினாலே இன்றைக்கு மெதுவாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. அது கூட நாங்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்திய காரணத்தினாலே தான் இந்த பணி கூட இன்றைக்கு தொடங்கப்பட்டிருக்கிறது. 2.5 ஆண்டு காலம் ஆகிவிட்டது இந்த ஆட்சி வந்து, ஆனால் இந்த பணி இன்னும் முடிவடையவில்லை என்பது தான் மிக சோகமான விஷயம்.